மழை வெள்ள பாதிப்புகளை ஏற்படுத்தியதே திமுக அரசுதான் என தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்சென்னை மக்களவைத் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் போட்டியிடுகிறார். அவர் மடிப்பாக்கம், கள்ளுக்குட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து மடிப்பாக்கம் பொன்னியம்மன் கோவிலில் வழிபாடு செய்த அவருக்கு அக்கட்சியின் 187வது வார்டு வட்ட செயலாளர் ஏற்பாட்டில் மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜெயவர்தன் மழை வெள்ள பாதிப்புகளை ஏற்படுத்தியதே திமுக அரசுதான் என குற்றம் சாட்டினார். மேலும் வெள்ள பாதிப்பின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் தேவையான நிதியை பெறுவதற்கு ஒரு முறை கூட உள்துறை அமைச்சரை சந்திக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். வெள்ளத்துக்கு வந்து திமுக உறுதுணையாக மக்களோட தோள் கொடுத்தது என்று சொன்னார். வெள்ளத்தை ஏற்படுத்தியதே திராவிட முன்னேற்ற கழக விடிய திமுக அரசு தான். 5 ஆண்டு காலமாக இவங்க 2019 இவங்க சொல்லியிருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி என்னவென்று சொன்னால் வெள்ளம் சுத்தமாக ஏற்படாது, அந்த வகையில் நான் செயல்படுவேன் என்று சொன்னாங்க. 5 வருஷமாக எந்த நடவடிக்கையும் இது குறித்து எடுக்காத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். ஒரு தடவை கூட உள்துறை அமைச்சரை நல்லா நாடாளுமன்ற உறுப்பினராக 2015 ஒரு ஃப்ளட்டு ஏற்படும் போது நிதி பெற்றால் தான் திட்டத்தை நம்ம செயல்படுத்த முடியும். அதுக்கு குறிகால திட்டம், மீடியம் லெவல் திட்டம், நீண்ட நெடுக்கால திட்டம்னு சொல்லிட்டு வரையறுத்து ஒரு மிகப்பெரிய திட்டம் வகுத்து கட்டர் கமெண்ட்ரேஷன்ஸை உருவாக்கணும். வெள்ளம் ஏற்படுகின்ற ஏற்கனவே லோ லைங் ஏரியாஸில் உடனுக்குடன் போர்க்கால அடிப்படையில் ஷார்ட் டேர்ம் மெஷர் எடுத்தால் தான் அடுத்த தடவை அந்த இடத்துல வந்து பொறுத்தவரை தண்ணி தேங்காது, அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். லாங் டேர்ம்னு சொல்லப்போனால் மழைநீர் வடிகால்கள் உருவாக்கப்படணும். கோவளம் பேசுன், அடையார் பேசுன்னு சொல்லிட்டு மழைநீர் வடிகால் உருவாக்குன்ற பணிகள் எல்லாம் இருக்கு.